பொது காலம் 33வது வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள் மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 36 முதல் 37 மற்றும் 52 முதல் 59 வரை அந்நாட்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள் எனவே படை வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து சீயோன் மலைக்கு ஏறி சென்றார்கள் 148 ஆண்டு கிஸ்லேயு மாதமாகிய 9 மாதம் 25 நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள் வேச்சினத்தார் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தி இருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள் நல்லுறவு பலியும் நன்றி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள் பொன்முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள் மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது வேச்சினத்தாரின் பழிச்சொல் நீங்கியது ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் அதாவது கிஸ்லேயு மாதம் 25 நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் 1 குறிப்பீடு அதிகாரம் 29 10 முதல் 12 வரை உள்ள வசனங்கள் பல்லவி மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே நீர் என்றென்றும் வாழ்த்து பெறுவீராக பல்லவி மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை பல்லவி மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஆட்சியும் உம்முடையதே நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர் செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன பல்லவி மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே நீரே அனைத்தையும் ஆள்பவர் ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன பல்லவி மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே நற்செய்தி வாசகம் நீங்கள் என் இல்லத்தை கல்வர் குகையாக்கினீர்கள் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறைவசனங்கள் 45 முதல் 48 வரை அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார் அவர்களிடம்
என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.